வணக்கங்க. வாழ்க்கையே போர்க்களம், வாழ்ந்துதான் பார்க்கணும். அப்படி சொல்கிறது என்னமோ உண்மைதாங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பலவிதமான போர்க்களங்களில் போராட்டங்களை சந்திச்சுட்டு தான் இருக்கிறோம். நம்மளுடைய போராட்டங்களை நம்ம போராடுறது என்னமோ நியாயம்தான். ஆனால் நம்முடைய போராட்டத்தை இன்னொருத்தர் போராடுறன்னு சொல்கிறாரு, அது எப்படிங்க ஆகும்? பைபிள்லையும் யூத ஜனங்களை எதிர்த்து ரெண்டு கூட்ட ஜனங்கள் சண்டை போடுறதுக்காக வந்தாங்க. ஆண்டவர் அவர்களை பார்த்து, இந்த சண்டையை நீங்கள் பண்ண மாட்டீங்க, உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன்னு சொன்னார். அதை போலவே வந்த ரெண்டு பேரும் ஒருத்தரை மாற்றி ஒருத்தரை அடித்து செத்து போயிட்டாங்க. அந்த யுத்தத்தில் இவங்க சண்டை போடாமையே ஜெயிச்சிட்டாங்கங்க. உங்கள் லைஃப்பில் இன்றைக்கி நடக்கிற பேட்டில்ஸை கண்டு பயந்து போயிருக்கிறீங்களா? ஆண்டவர் அழகாக வசனத்தில் சொல்கிறாரு, பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. Let God fight your battles today. Have a nice day. God bless you.